ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி திருக்கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது திருவானைக்காவல், திருச்சியில் இருக்குது. திருச்சியில் வந்து நீங்கள் ஸ்ரீரங்கம் வந்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்துலேருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது. பஞ்சபூத ஸ்தலங்களில் வந்து நீர் ஸ்தலம் இந்த ஜம்புகேஸ்வரர் திருக்கோயில். கோயில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது. ரொம்ப பெரிய கோயில் இது. சோழ மன்னர்களால் கட்டப்பட்ட கோயில் இது. ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற ஸ்தலம் இது. வந்து இந்த கோயில் வந்து சக்தி பீடத்துலேயும் ஒரு ஸ்தலமாக இருக்குது. இந்த கோயிலில் வந்து அகிலாண்டேஸ்வரி அம்மாவும் இருக்கிறாங்க. இந்த ஜம்புகேஸ்வரர் திருக்கோயிலில் வந்து இது வந்து நீருக்கான ஸ்தலம். லிங்கமே வந்து ஒரு நீர் வடிவத்தில் தான் வந்து இந்த கோயிலில் இருக்கும். ரொம்ப ரொம்ப பெரிய கோயிலுங்க இந்த கோயில். இதில் வந்து 5 பிரகாரம் இருக்குது இந்த கோயிலில். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வந்து அந்த சிவனுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்குங்க. யாருக்கும் வந்து கஷ்டம் இல்லாத வாழ்க்கையே இல்லை. எல்லோரும் வந்து இந்த சிவனை வந்து மனமுருகி வேண்டிங்கன்னா வந்து உங்களுடைய கஷ்டம் எல்லாமே நீங்கிடும். இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாது பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ரொம்பவே அழகான கோயில் இந்த ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி திருக்கோயிலும். பாருங்கள், நம்ம அகிலா யானை இருக்குது. ஸ்ரீரங்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஆண்டாள் இருப்பாங்க. இங்கே வந்து நம்ம அகிலா யானை தான் இருக்குது. பாருங்கள், அங்கே வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால் நான் அங்கே ஃபுல்லாக எடுக்க முடியல. இந்த கோயிலோட மூலஸ்தானம் வந்து ரொம்ப ரொம்ப சின்னஸு. உள்ள டோர் வந்து ரொம்ப சின்னஸு. ஒரு 3 அடியிலேருந்து ஒரு 4 அடி தான் இருக்கும். அது உள்ளே போயிட்டு தான் நம்ம சிவனை வந்து தரிசிக்க முடியும். இந்த கோயிலில் இருக்கிற சிற்பக்கலையெல்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த கோயிலில் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே. ஜம்புகேஸ்வரர் திருக்கோயில் வந்து ஒரு நீருக்கான தலம் என்பதால் இதை சுற்றி வந்து 9 தீர்த்தம் இருக்குது. ஸ்ரீரங்கத்தில் இருக்கும் சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம் கூட இந்த கோயிலில் வந்து தீர்த்தத்தில் வந்து அடங்கும். நாங்கள் வந்து கோயிலில் மூலஸ்தானம் பார்த்துட்டு அதை சுற்றி இருக்கிற எல்லா தெய்வத்தையும் வணங்கின்னு வந்து நிற்கிறோம். ரொம்பவே மனசுக்கு நிம்மதியாகவும் இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஒரு அமைதியாக நான் ஃபீல் பண்ணுறேன் இந்த கோயிலில். இங்கே பாருங்கள், 63 நாயன்மார்கள். இருக்கிறாங்க இந்த சைடு ஃபுல்லாக 63 நாயன்மார்கள். திருவானைக்காவல் அந்த பெயர் எப்படி வந்துச்சுன்னா வந்து இந்த கோயிலில் வந்து ஆணை வந்து பூஜை பண்ணதுனால தான் வந்து திருவானை காவல்ன்ற பேரே வந்து இந்த கோயிலுக்கு வந்துச்சு. இந்த கோயிலில் வந்து லிங்கம் வந்து அப்புலிங்கம்னு சொல்கிறாங்க, நீர்னால் ஆன லிங்கம். இந்த கோயில் வந்து அகிலாண்டேஸ்வரி அம்மா வந்து மானிட பிறவி எடுத்து சிவனது ஆணைக்கு இணங்க நாவல் மர அடின்னு சொல்கிறாங்க. அதை வந்து ஜம்பு மரம்னு அடின்னு சொல்கிறாங்க. அந்த மரத்துக்கு அடியில் நீர்னால் ஆன அந்த அப்பு லிங்கத்தை நம்ம ஜம்புகேஸ்வரரை வந்து பூஜை பண்ணுறாங்க. அப்போது வந்து சிவன் வந்து அம்மனுக்கு வந்து காட்சி அளிக்கிறாங்க. இதுதான் இந்த ஸ்தல வரலாறு. இப்போ வந்து நம்ம வந்து அகிலாண்டேஸ்வரி அம்மன் வந்து போயிட்டு தரிசிச்சுட்டு வரலாம். இங்கே வந்து போகிற அம்மனுக்கு சன்னதிக்கு போகிற வழியில் வந்து சனீஸ்வர பகவானை பார்த்துட்டு போகலான்னு வந்து சனீஸ்வர பகவானை வந்து வணங்கி நிற்கிறோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மதில் சுவர் எல்லாமே நல்லா இருக்குது. இந்த மதில் சுவரெல்லாம் வந்து சுமார் வந்து ஒரு 25 அடி உயரம் இருக்கும்னு சொல்கிறாங்க. அகிலாண்டேஸ்வரி அம்மன் பார்க்கலாம் வாங்க. ஆனால் உள்ளே வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியாது மூலஸ்தானத்துக்குள்ளே. நாங்கள் வந்து இந்த கோயிலுக்கு விஜயதசமிக்கு வந்திருந்தோம். இங்கே பாருங்கள், மகிஷாசுர மர்த்தினி எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே. நீங்களும் வந்து இங்கே திருச்சிக்கு வந்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக அந்த திருவானைக்காவலுக்கு வாங்க. நீங்கள் நினச்சது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும்.
இங்கே பாருங்க, அப்போ கொலு செலப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. எவ்வளோ கொழு பொம்மைங்க வச்சுன்னு இருக்கிறாங்கன்னு அழகாக இருக்குது பார்க்கவே. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. சரி ஒரு ஃபோட்டோ எடுத்துடலான்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஃபோட்டோ தான் நான் எடுத்தேன். அகிலாண்டேஸ்வரி அம்மனை தரிசிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிவன் இருக்கிறாரு. இங்கே வந்து சங்கேஸ்வரர்னு சங்கேஸ்வரர் சன்னதி இது. இதையும் வணங்கிட்டு வெளியே வந்துட்டோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த குளம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்து வன்னி மரம், அதுக்கப்புறம் வந்து வேப்ப மரம், அரச மரம் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. விஜயதசமிக்கு வந்து வன்னி மரம் சுற்றி வந்தால் ரொம்ப நல்லது. சரின்னு சொல்லிட்டு இங்கே 9 சுற்றி இருக்கிறேன் நான் வன்னி மரத்தை. எல்லா சிவன் கோயிலையும் வந்து இந்த வன்னி மரம் இருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கோயிலுக்கு, சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த வன்னி மரம் இருந்துச்சுன்னா சுற்றிட்டு வாங்க, ரொம்பவே ரொம்ப நல்லது. குழந்தை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்கும் வந்து ஏதாவது கஷ்டம் இருந்தால் கண்டிப்பாக வந்து எல்லா கஷ்டமும் போயிடும் அந்த சிவனுடைய அருளால். இந்த சிவனை பற்றி பேசும்போதே வந்து என்னுடைய உடம்பே வந்து மெய் சிலுக்க வைக்குது. அவ்வளோ அருள் இவரோடது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.